ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்சில் மூணாவது லீக் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் விளையாண்டாங்க. இதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானது 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் ஏபிடி வில்லியர்ஸ் அதிரடியாக விளையாடி 23 பாலில் 44 ரன்கள், 1 ஃபோர்ஸ், 5 சிக்ஸ்னு நிறைய ரன்களை குமிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி நிறைய பாலை வேஸ்ட் பண்ணி குறைவான ரன்களை எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் சகால், வாஷிங்டன், சுந்தரி இவங்கெல்லாம் விக்கெட்டே எடுக்காமல் இருந்திருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட தோல்விக்கான காரணங்களாக அமைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் ஏபிடி வில்லியர்ஸ், விராட் கோலி இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் விளையாண்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது வின் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி இந்த மேட்சில் ரொம்ப மோசமாக விளையாண்டிருப்பாங்க. மற்ற மேட்ச்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி அதிரடியாக விளையாண்டிருப்பாங்க, ஆனால் இந்த மேட்சில் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு விராட் கோலி விளையாடலை. இந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது குறித்து விராட் கோலி தன்னோட தவறையும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த மேட்சில் நாங்கள் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கோம், அடுத்த மேட்சில் வந்து இந்த தவறுகள்லாம் வராத அளவுக்கு நாங்கள் சிறப்பாக விளையாடுவோம் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ், டிகாக், மெக்கலம் இந்த மாதிரி அதிரடி வீரர்கள் இருந்தும் இந்த மேட்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது தோல்வியை தழுவியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த மேட்ச்லேயாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது சூப்பராக விளையாடுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுது. இந்த மேட்ச் குறித்து சமூக வலைதளங்களில் விராட் கோலியோட ரசிகர்கள் எல்லாம் வருத்தத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்திட்டும் வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.